தலைப்பு ஒன்றுமில்லை என்றாலும் ஸ்தோத்திரம். சங்கீதம் 106 சங்கீதம் 6-15 வசனங்கள் வரையுள்ள வேத பகுதியில் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற மன்னாவை, இறை வார்த்தையை, ஒரு இறையை போல நாம் எடுத்துக்கொள்ளப் போகிறோம். 106 சங்கீதம் 6-15 வரை வசனங்கள் உங்களுடைய கரத்தில் வேதாகம் இருக்குமானால் எடுத்துக்கொள்ளுங்கள். சில நேரங்களில் நம் ஜபங்களுக்கு பதில் வராமல் இருப்பது கூட நமக்கு ரொம்ப நல்லது என்று தான் நான் நினைக்கிறேன். அவர்கள் இறைச்சியை கேட்காமல் இறை வார்த்தையை மட்டும் கேட்டிருந்தால் அவர்களுக்கு நலமாக இருந்திருக்கும். சங்கீதக்காரன் சொல்கிறார், அப்பொழுது அவர்கள் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார், அவர்கள் ஆத்துமாக்களிலோ இழைப்பை அனுப்பினார். சங்கீதம் 106:15 சங்கீதம் 106:15 ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். And he gave them their request, but sent leanness into their soul. Leanness என்ற வார்த்தைக்கு தமிழாக்கம் மெலிந்த அல்லது மெலிந்து போன, இழைப்பை அனுபவிக்கிற ஒரு சூழ்நிலை. நம்ம இந்த நாட்களில் அதிகமாக நாம் சந்திக்கிறோம் வீசிங் என்று சொல்லி ஒரு வியாதி, இழைப்பு வியாதி. அதாவது ஆத்மாவில் ஒரு பலனற்று போன நிலைமை, ஆத்மா அப்படியே மெலிந்து போயிருக்கிற, அப்படியே ஒரு டிபி வியாதி வந்த ஒரு மனுஷனை போல இருக்கிற ஒரு நிலைமை, அதைத்தான் லீன்னஸ் என்ற வார்த்தை குறிப்பிடுகிறது. அவர்கள் ஆத்மாக்களிலோ இழைப்பை அனுப்பினார். அவர்கள் வயிற்றுக்கு கேட்டது இறைச்சி, அவர்கள் ஆத்மாக்கு கிடைத்தது இழைப்பு. இஸ்ரவேலர்கள் சுயநலமாக தேவனிடம் கேட்டிருக்கிறார்கள், செல்ஃபிஷ் பிரேயர். தேவன் அவர்களுக்கு தூதர்களின் அப்பத்தை உணவாக கொடுத்து வானத்தின் மன்னாவை தந்து தினமும் போஷித்து வந்தார். தூதர்களின் அப்பம், ஏஞ்சல்ஸ் ஃபுட், பிரெட். அந்த வனாந்தரத்தில் ஒருவனுக்கும் வேலை ஏதுமில்லை, ஆனால் உணவுக்கு பஞ்சம் ஏதுமில்லை. இது அவர்களுக்கு வெறுத்து போனது, நாக்கு செத்து போனது. இறைச்சியை சாப்பிட வேண்டும் என்று சொல்லி இச்சித்தார்கள். கர்த்தர் கொடுத்த மன்னாவை சாப்பிட்டவர்களுக்கு கால்கள் வீங்கவில்லை, சரீரத்தில் பலன் குறையவில்லை, அவர்களில் ஒருவனும் வியாதிப்படவும் இல்லை. என்றைக்கும் மன்னாவுக்கு மாற்று ஏற்பாடு வேண்டும் என்று சொல்லி புரட்சி செய்தார்களோ அன்றைக்கே வினை விளையாட ஆரம்பித்து விட்டது. இறைச்சிக்காக நடந்த புரட்சி என்ற எனது கட்டுரையை வாசிக்க விரும்புகிறவர்கள் என்னுடைய எண்ணுக்கு அல்லது ஆறுதல் எஃப்எம் வானொலி நிலையத்தாரர்கள் கூட தொடர்பு கொள்ளுங்கள். இறைச்சிக்காக நடந்த புரட்சி என்ற அருமையான அந்த கட்டுரையை நீங்கள் வாசிக்க வேண்டும். தினமும் அதிகாலையில் சூரியன் உதிப்பதற்குள்ள, வெயில் ஏறுவதற்குள்ளே மன்னாவை பொறுக்கி அந்த பொன்னிறமான மன்னாவை இடித்து அப்பமாக சுட்டு சாப்பிட வேண்டும். அவ்வளவுதான். திருக்குறானில இது மண்ணு என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. வேதத்தில் மன்னா என்று எழுதப்பட்டிருக்கிறது. மன்னா ஜீவன் தரும் மன்னா. களைப்பு ஏதும் இருக்காது, இழைப்பும் இருக்காது, கொழுப்பும் இல்லை. அது ஒரு ஆரோக்கியமான ஒரு உணவு. ஆண்டவரே தெரிந்தெடுத்து கொடுத்த அற்புத உணவு. தினமும் இதையே சாப்பிட்டு கொண்டு வந்தார்கள். கொஞ்ச நாளில் இவர்கள் வயிறு எகிப்தில் இருந்தபோது அவர்கள் உண்டதான இறைச்சியை தேடியது. இறைச்சி மேல் பசிதாக உண்டானது. அவர்கள் பேசியதை என்னாகமும் 11:31-33 வரை உள்ள வேத பகுதியில் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். அங்கே சொல்லப்பட்டுள்ளது 11:4 நமக்கு இறைச்சியை கொடுப்பவன் யார்? நாம் எகிப்திலே கிரயம் இல்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரி காய்களையும் கொம்மட்டி காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளப்பூண்டுகளையும் நினைக்கிறோம். வசனம் 5, அவர்கள் நினைவெல்லாம் மச்சங்கள் மேல இருந்தது. இறைச்சி வேணும், கறி வேணும், மன்னாதானா, இதை விட்டா வேறு வழியே இல்லையா என்று புலம்பின ஜனங்களுக்கு ஆண்டவர் கறியை கொடுத்தார். இறைவனிடம் இறைச்சியை கேட்ட மக்களுக்கு தேவன் அவர்கள் கேட்டதை தந்தார், கூடவே தந்தார். ஆனால் அவர்கள் அந்த இறைச்சியை மென்று தின்று கொண்டிருக்கும் போதே அவர்களில் ஏராளமான பேர் செத்து போனார்கள் என்று என்னாகமும் அந்த 11 நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து பாளையத்திலும் பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும், அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும், தரையின் மேலே 2 முழ உயரம் விழுந்து கிடந்தது. அப்பொழுது ஜனங்கள் எழும்பி அன்று பகல் முழுவதும், ரா முழுவதும், மறுநாள் முழுவதும் காடைகளை சேர்த்தார்கள். கொஞ்சமாய் சேர்த்தவன் 10 ஓமர் அளவு சேர்த்தான். அவைகளை பாளையத்தை சுற்றிலும் தங்களுக்காக குவித்து வைத்தார்கள்.
தங்கள் பற்கள் நடுவே இருக்கும் இறைச்சியை அவர்கள் மென்று தின்னும் முன்னே கர்த்தருடைய கோபம் ஜனங்களுக்குள்ளே மூண்டது. கர்த்தர் ஜனங்களை மகா பெரிய வாதையாலே வாதித்தார். இன்றைக்கு கூட மகா பெரிய வாதை உலகமெங்கிலும் அலைந்து கொண்டிருக்கிறது. ஆமென். நடமாடும் கொள்ளை நோய், இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் நடந்த இந்த சம்பவத்தின் மூலமாக நாம் இன்றைக்கும் சில அனுபவபூர்வமான பாடங்களை அல்லது காரியங்களை கற்றுக்கொள்கிறோம். முதலாவது, சுயநலமான ஒரு ஜெபம் ஆபத்தானது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். செல்ஃபிஷ் பிரேயர் ஆல்வேஸ் டேஞ்சரஸ். அதாவது இப்படி பேச வைக்கும், அது எப்படி ஆபத்தானது என்று சொன்னால், இப்படியெல்லாம் பேச வைக்கும் சுயநல ஜெபம். இதே தான் நான் எப்பொழுதும் சாப்பிட்டு கொண்டே இருக்கிறேன், இதை விட்டால் வேறு ஒன்றுமே இல்லையா, மன்னாவுக்கு மாற்று ஏற்பாடே இல்லையா, ஆண்டவரே எங்களுக்கு இறைச்சியை கொடுக்க ஆண்டவரே நீங்கள் ஏற்பாடு செய்யுங்க. நாங்கள் அந்த காலத்தில் எவ்வளவு மச்சங்களை சாப்பிட்டோம் தெரியுமா, பாத்திரங்களுக்கு பக்கத்தில் உட்காந்து மனதார வயிறு முட்டை சாப்பிட்டோம். இந்த வனாந்திர வாழ்க்கைக்கு வந்த பின் ஒரே மன்னா, ஒரே வெறுப்பாக இருக்கு. இப்படிப்பட்ட வார்த்தைகளை அவர்கள் பேச ஆரம்பித்தார்கள், சொல்ல ஆரம்பித்தார்கள், தங்களுடைய வாசலில் நின்று கரிக்காக அழுதார்கள். ஜெபம் என்று சொல்ல முடியாது இதை, மாறாக முறுமுறுப்பு அல்லது புலம்பல் என்று சொல்லலாம். இது ஒருபோதும் பிரயோஜனப்படாது பிரியமானவர்களே. யாக்கோபு 4:3 இப்படி சொல்லுகிறார், நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். ஒருவேளை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது கூட நல்லது என்று நினைக்கிறேன். ஆனால் அவர்கள் தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணி தங்களுடைய இச்சைகளை நிறைவேற்ற வேண்டும் என்ற இறைச்சியை கேட்டு கடைசியில் அந்த வனாந்திரத்தில் ஏராளமான பேர் மரித்து போனார்கள். ஆமென். கிப்ரோத் அத்தாவா என்று சொல்லி அதுக்கு பேரிட்டு அங்கே அவர்களை அடக்கம் பண்ணினான் என்று பார்க்கிறோம். இவர்களது முடிவை பார்த்தீர்களா? தங்கள் பற்கள் நடுவே இருக்கும் இறைச்சி அவர்கள் மென்று ரசித்து தின்னு முன்னே கர்த்தருடைய கோபம் ஜனங்களுக்குள்ளே மூண்டது. கர்த்தர் ஜனங்களை மகா பெரிய வாதியினாலே வாதித்தார். இச்சித்த ஜனங்களை அங்கே அடக்கம் பண்ணினதினாலே அந்த ஸ்தலத்துக்கு கிப்ரோத் அத்தாவா என்று பெயரிட்டான். அவர்கள் வாயிலே கறி, வாழ்வோ சரி, இறைச்சிக்காக புரட்சி செய்த மக்கள் இவர்கள் தான். இது நமக்கு நல்ல ஒரு பாடம். இரண்டாவதாக, ஜெபம் நம் குணாதிசயங்களை மாற்ற வேண்டும். முதலாவதாக, சுயநலமான ஜெபம் ஆபத்தானது என்பதை நாம் பார்த்தோம். இப்போது ஜெபமானது நம்முடைய குணாதிசயங்களை மாற்ற வேண்டும் என்பதை பார்க்க போகிறோம். இச்சித்த இந்த இஸ்ரவேலர் தாங்கள் வேண்டிக்கொள்ள, அதாவது வேண்டி விரும்பி கேட்ட இறைச்சியை பெற்றுக் கொண்டார்கள். ஆண்டவர் நோ என்று சொல்லவில்லை, கொடுத்தார், கூடவே கொடுத்தார், பாளையத்துக்கு புறமே குவித்து வைத்தார்களாம். தேவைக்கு மேல அவங்க சாப்பாட்டை குவிச்சு வச்சாங்க. அவர்கள் வேண்டுதல் கேட்கப்பட்டது, மோசை மூலம் நிறைவேற்றப்பட்டது. ஆனால் அந்த ஜெபம் அல்லது வேண்டுதல் அவர்கள் குணாதிசயங்களை மாற்றவில்லை. சொல்லப்போனால் அவர்கள் நிலைமை முன்பை விட மோசமாய் போனது என்றுதான் சொல்ல வேண்டும். வேதத்தில் இளைய குமாரன் மூத்த குமாரன் என்ற உவமையில ஆண்டவர் ஒரு அருமையான சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார். கெட்ட குமாரன் அல்லது இளைய குமாரன் முதலாவது என்ன கேட்டான்? எனக்குரிய பங்கு எனக்கு பிரித்து தாரும் என்று கேட்டான். அவன் கேட்டதை உடனடியாக பெற்றுக்கொண்டான். இன்னைக்கு நாம் அப்படி உடனடியாக தருவதற்கு எந்த தகப்பனும் தயாராக இல்லை. அது கிட்டத்தட்ட அவனை அழித்து விட்டது என்றே சொல்ல வேண்டும். எல்லாவற்றையும் இழந்து போன பின் தகப்பனின் வீட்டுக்கு வந்து, என் தகப்பனே, உங்களுடைய கூலிக்காரர்களில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்றான். முதலாவது எனக்குரியதெல்லாம் பிரித்து தாரும் என்று கேட்டான். எல்லாம் இழந்த பின்பதாக, நண்பர்களாம் ஓடி போன பின்பதாக, பன்றிகள் மேய்க்கிற இடத்துல அந்த தவிட்டை கூட சாப்பிடுவதற்கு உரிமை இல்லாதபடிக்கு இருந்தபோதுதான் அவன் தகப்பன் வீட்டை நினைத்தான். அவன் திரும்பி வந்தான், வருவதற்கு முன்பதாக தீர்மானம் எடுத்தான். என்ன தீர்மானம்? நான் போய் சொல்வேன், உங்களுடைய ஊழியக்காரர் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்று சொல்வேன் என்று சொல்லி அவன் வந்து அப்படியே சொன்னான். இவனது குணாதிசயம் மாற்றப்பட்டது. அவன் உண்மையாகவே நல்ல குமாரனாக மாறிவிட்டான். கெட்ட குமாரன், கேட்ட குமாரன், சொத்துக்களை கேட்ட குமாரன், பின்பு வீடு வந்த பின்பதாக நல்ல குமாரனாக மாறிவிட்டான். தகப்பனோடு கூட இணைந்து விட்டான். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரம் இல்லை. எவ்வளவு தாழ்த்திரம் பாருங்க. உம்முடைய கூலிக்காரர்களே, வேலைக்காரர்களே ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும். வைப்பாரா? அவங்க அப்பா அப்படி வைப்பாரா? அவனுக்காகத்தானே ஏங்கிக் கொண்டிருந்தார். அவனை கட்டி அணைத்து கொண்டு முத்தமிட்டு என் மகனே என்று சொல்லி அவனை ஏற்றுக்கொண்டார். அருமையானவர்களே, இந்த சம்பவத்தில் நான் பார்க்குறோம், அங்கே அந்த இளையகுமாரனுடைய சுபாவங்கள், குணாதிசயங்கள் மாற்றப்பட்டது.
அங்கே நான் பார்க்க அவன் வந்து அவன் தூரத்துல வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். அவன் வந்து அறிக்கை செய்து கும்பதாகவே அவன் நல்லவனாக வந்து திரும்பி வந்து தகப்பனிடத்துல மன்னிப்பு கேட்டு அவன் தன் ஒப்புரவாகிறதுக்கு முன்பதாகவே அவனை அணைத்து கொண்டு முத்தம் செய்தான் தகப்பனுடைய அன்பு. சுயநலமான ஜபம் நம் குணாதிசயத்தை அழித்து விடுகிறது. செல்ஃபிஷ் ப்ரேயர் ஆகவே ஆகாதுங்க. ஆனால் தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து ஜபித்தால் நம் குணாதிசயம் என்பது ஒரு கோபுரம் போல கட்டப்படும். தேவனே நம்மை கட்டி எழுப்புவார். சரி, மூன்றாவதாக நாம் எப்போதுமே தேவ சித்தத்திற்காக நாம் ஜபிக்க வேண்டும். முதலாவதாக சுயநலமான ஜபம் ஆபத்தானது என்று பார்த்தோம். இரண்டாவதாக நம்முடைய ஜபம் நம்முடைய குணாதிசயத்தை மாற்ற வேண்டும். மூன்றாவதாக நாம் எப்பொழுதுமே தேவ சித்தத்திற்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேண்டும். ஜெபத்தின் நோக்கமே நாம் அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, என் சித்தம் அல்ல ஆண்டவரே, உம் சித்தம் நாதா என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். உம்முடைய சித்தம் இந்த பூமியில என் வாழ்க்கையில நிறைவேறட்டும் ஆண்டவரே என்று ஜெபிக்க வேண்டும். உம்முடைய சித்தம் நிறைவேறுவதாக என்று சொல்ல ஒருபோதும் நாம் பயப்படக்கூடாது. Let your will be done, Lord. Thy will be done. என்று சொல்வதற்கு நாம் ஒருபோதும் பயப்படக்கூடாது. Never be afraid to say, Thy will be done. Amen. Praise the Lord. என் சித்தம் நிறைவேறட்டும் சொல்வதற்கு பயப்படணும். ஆனால் உம் சித்தம் நிறைவேறட்டும் ஆண்டவரே என்று சொல்வதற்கு ஒருபோதும் பயப்படக்கூடாது. தேவ சித்தம் நிச்சயமாகவே நல்லதாகவே அது உங்களுக்கு இருக்கும். உங்கள் ஜபத்திற்கு எப்படி பதில் கொடுக்க வேண்டும், உங்களுக்கு எது சிறந்தது என்பதை கர்த்தர் அறிவார். சங்கீதக்காரன் மூன்று அறிவுரைகளை இந்த 106 சங்கீதத்தில் நமக்கு வைத்திருக்கிறார். வல்லமையான ஜபம் எது என்று எடுத்து காட்டுகிறார். இந்த ஆலோசனைகளை உங்கள் ஜப வாழ்க்கையில அபியாசப்படுத்தி பாருங்கள். உங்கள் ஜப வேலையை தேவன் பயன்படுத்தி உங்களை சரியான பாதையில கொண்டு செல்வார். பாருங்கள், 4 சக்கர வாகனங்களை வைத்திருக்கிறவர்கள் ஒரு 6 மாசம் அல்லது 7 மாசம் கழிச்சு அந்த காரை கொண்டு போய் அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் வீல் அலைன்மெண்ட்னு ஒன்று பண்ணுவாங்க. அந்த 4 சக்கரங்களையும் சரியாக அது இருக்கிறதா என்பதை பார்த்து அலைன்மெண்ட்டை செக் பண்ணி கொஞ்சம் மாறி இருந்துச்சுன்னா அலைன்மெண்ட்டை சரி பண்ணுவாங்க. நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்முடைய ஜெப வேலை தாங்க நம்முடைய ஆவிக்குரிய அந்த வீலில் அலைன்மெண்ட் பண்ணுற நேரம். அந்த நேரத்தை நீங்கள் விட்டுறாதீங்க. அந்த ஜெப நேரத்தை விட்டுட்டீங்கன்னா தாறுமாறாக வண்டி ஓட ஆரம்பிக்கும். உங்கள் பாதையில் நீங்கள் போக முடியாது, இன்னொருத்தையும் பாதையில் போக வேண்டியிருக்கும், விபத்துக்குள்ளாகும், ஆபத்து இருக்கிறது. எனவே அருமையான உங்களுடைய வீல் அலைன்மெண்ட்டை, உங்களுடைய ஜப வீல் அலைன்மெண்ட்டை சரி பண்ணிக்கோங்க. அதுதான் ஜப நேரம். அந்த உன்னதமானவருடைய மறைவுக்குள்ளே போய், அந்த சர்வ வல்லவருடைய நிழலுக்குள்ளே போய் உங்களை சரிப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆமேன். ஒருபோதும் சுயநலமாய் ஜபிக்காதீர்கள். ஆனால் ஏதாவது ஒரு காரியத்தை எனக்கு கொடுத்தாலே கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி பிடிச்சு கேட்டு, ஆமேன், அவள் கேட்டதை அவளுக்கு கொடுத்தார், சரீரத்தில் இழைப்பை அனுப்பினார் என்ற பதிலை பெற்றுக்கொள்ளக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய சித்தம் நிறைவேறணும். ஆண்டவரே, நீர் எனக்கு மன்னாவை வைத்திருக்கிறீரா, 40 வருஷமானாலும் அந்த மன்னாவை தான் நான் சாப்பிடுவேன். மன்னாவுக்கு மாற்று ஏற்பாடு ஒரு நாள் நான் கேட்க மாட்டேன் ஆண்டவரே, கேட்க மாட்டேன். ப்ரேஸ் தி லார்ட். எனக்கு இது நல்ல ஒரு பாடம். வசனத்துக்கு மாற்று ஏற்பாடு கேட்க மாட்டேன். சபைக்கு மாற்று ஏற்பாடு கேட்க மாட்டேன். சபைதானா, ஞாயிற்றுக்கிழமை முதல் இந்த சபைதானா, எனக்கு இன்னொரு சபையை தாரும், இன்னொரு மாற்று ஏற்பாடு தாரும், இந்த அங்க நல்லா இருக்கு, இங்க நல்லா இருக்கு. நோ, கர்த்தர் உங்களை வைத்திருக்கிற இடத்துல அது வனாந்தரமா இருந்தாலும் அங்கேதான் நீங்க இருக்கணும். அங்கே இருக்கும்போது அவங்களுடைய ஆமென் தேவைகள் சந்திக்கப்படும். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் ஆத்மா வனாந்தரமாக காட்சியளித்தால் உங்கள் உலகத்தின் செழிப்பும் வனாந்தரமாய் மாறிவிடும். உங்கள் ஆத்மா செழிப்பாக இருந்தால் உங்கள் உலக வாழ்க்கை வனாந்தரமாக காணப்பட்டாலும் செழிப்பாக மாறும் என்பதில் சந்தேகமில்லை. உன் ஆத்மாவும் உன் உலக வாழ்வும் செழிப்பாக இருக்க ஆண்டவர் மிக எளிதான பிரமாணங்களை வைத்திருக்கிறார். அதில் ஒன்று, நீங்கள் தேவனுடைய காரியங்களிலே முறுமுறுக்காமல் தேவ அன்பையும் அவர் அழைப்பையும் உறுதிப்படுத்தி கொண்டு அதற்குள்ளே நீங்கள் ஜெபிப்பது தான் சிறந்தது. சுயநலமான ஜபம் ஆபத்தானது. நம் ஜபம் நம்முடைய குணாதிசயத்தை மாற்றும். இன்னைக்கு நாம் ஜபம் பண்ற இன்னொருத்தருடைய குணாதிசயத்தை மாற்றும் ஆண்டவரே என்று நாம் கேட்டுக்கொண்டோம். முதலாவது நம்முடைய ஜபமானது நம்முடைய குணாதிசயத்தை மாற்ற வேண்டும். நற்குணங்களை கொண்டு வர வேண்டும். ஆவிக்குரிய கனிகள் உள்ளே அப்படியே அமைச்சு சூத்திரம் பெருக வேண்டும். மூன்றாவதாக அவருடைய சித்தம் நிறைவேற நாம் ஜெபிக்க வேண்டும். இப்பொழுது ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே,
இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காக உம்மை துதிக்கிறோம். உம்முடைய பரிசுத்தமான ஆண்டவரே, கரங்களை எங்கள் மேல் வைத்து எங்களை ஆசீர்வதித்தது, இந்த நாளுக்குள்ளே எங்களை பிரவேசிக்க செய்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபைகளை தாராளமாய் தந்து, ஏராளமாக உம்முடைய கிருபைகளை எங்களுக்கு தந்து இந்த நாளுக்குள்ளே பிரவேசிக்க பண்ணுகிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தாழ்மையுள்ளவர்களுக்கு அதிகமான கிருபைகளை அளிக்கிறாரே என்று எழுதப்பட்டிருக்கிறதே, உமக்கு ஸ்தோத்திரம். ஏதோ ஒரு கிருபையை வாங்கிட்டு ஓட்டதை விட மிக தாழ்மையாக இருந்து அதிகமான கிருபைகளை நாங்கள் பெற்றுக்கொண்டு ஓட எங்களுக்கு உதவி செய்யும். நாள் முழுவதும் உடைய பிரசன்னத்தில் எங்களை வைத்துக்கொள்ளும். நாளை காலையில் நாங்கள் ஆராதனைக்காக இப்போதிருந்தே ஆயத்தப்பட எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தாவே, சபைக்கு நாங்கள் ஒருபோதும் மாற்று ஏற்பாடு கேட்கக்கூடாது. ஆன்லைன் சர்வீஸில் உட்காந்துட்டு திருப்தி அடைஞ்சிடக்கூடாது. யூடியூப்பில் உட்காந்து அனுவரே சர்வீஸ் அட்டன் பண்ணிட்டு போதும், சபைக்கு போக வேணாம், இதுவே போதும், காணிக்க தானே நான் ஆன்லைன் அனுப்பிடுவேனோ. சபை கூடி வருதலை நான் விட்டுவிட மாட்டேன். சபைக்கு செல்லுவேன், போதகரை சந்திப்பேன், செய்தியை கேட்பேன், சபை விசுவாசிகளை கவனிப்பேன், பார்ப்பேன், ஒருவரொருவர் கவனித்து அம்மன் சோத்திரம் விசாரித்து சபை கூடி வருதலை நான் விட்டுவிடவே மாட்டேன். இப்படி தீர்மானங்களை எடுத்துக்கொண்டு நாங்கள் நாளை தினத்துக்கு ஆராதனைக்கு செல்ல எங்களுக்கு உதவி செய்யும் ஐயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைக்கு நவீன உலகத்தில் எல்லாமே ஆன்லைனில் ஆண்டவரே வந்துவிட்ட காலத்தில் சபையை நாங்கள் மறந்து விடாதபடிக்கு ஆண்டவரே மக்கு சோத்திரம். ஆண்டவரே உம்முடைய சுய ரத்தத்தினாலே நீர் சம்பாதித்த சபையை நாங்கள் மறந்து விடாதபடிக்கு மிகுந்த ஜாக்கிரதையோடு கூட நாங்கள் சபையில் சென்று ஆண்டவரே கரங்களை உயர்த்தி பரிசுத்த அலங்காரத்தோடு தொழுது கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இந்த நாளில் உம்முடைய ஜனத்தை ஆசீர்வதி, உம்முடைய ஜனத்தினுடைய விருப்பங்கள், உம்முடைய பிள்ளைகளுடைய விருப்பங்கள், எதிர்பார்ப்புகள் உம்முடைய சித்தத்துக்குள்ளே அது நிறைவேறட்டும். ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின் மையத்துக்குள்ளே வைத்து ஜபிக்கிற ஒவ்வொரு ஜபங்களுக்கும் கர்த்தர் பதில் தருவீராக. உம்முடைய வீட்டாருடைய நன்மையை ஆண்டவரே நீர் தருவீராக. உம்முடைய வீட்டின் நன்மையினாலே அவர்களை திருப்தி ஆக்குவீராக. உம்முடைய கரத்தை விரித்து அது நன்மையினாலே திருப்தி ஆக்குவீராக. கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கெல்லாம் இறங்குகிற தேவனே, உம்முடைய சாயலிலே உருவாக்கப்பட்ட உம்முடைய ஜனத்துக்கு இறங்குவீராக. வியாதிப்பட்டவர்களை குணமாக்குவீராக. படுக்கையில் இருக்கிறவர்கள் எழும்பி ஆண்டவரே செயல்பட வைப்பீராக. மரண படுக்கைகளை மாற்றுவீராக. ஆண்டவரே மக்கு சோத்திர மரண கன்னிகளுக்கு நீங்கள் ஆக்குவீராக. வசனத்தை அனுப்பி குணமாக்குவீராக. நீதியினாலே ஸ்திரப்படுத்துவீராக. கொடுமைக்கு தூரமாக்குவீராக. பயமில்லாதிருக்கும்படி செய்வீராக. எல்லாரும் கைவிட்டாலும் கைவிடாத தேவனே, நீர் ஒருபோதும் கைவிடுகிற தேவன் அல்ல. ஆண்டவரே தேவதூதருக்கு உதவியாக நீர் கைகூடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுக்கிற தேவன் என்று நாங்கள் வாசிக்கிறோமே, அப்படியே நீர் கை கொடுப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே தள்ளிவிடப்பட்ட முதியோர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஒதுக்கப்பட்ட வாலிபர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். புறக்கணிக்கப்பட்ட ஆண்டவரே தாவை பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார் என்று சொல்லி ஆண்டவரே தைரியமாக முன்னேற கர்த்தர் உதவி செய்வீராக. உங்களுடைய வார்த்தைகளை விசுவாசித்து அறிக்கை செய்து ஜெயம் பெற செய்வீராக. பிரசவத்தை எதிர்நோக்கியிருக்கிற பிள்ளைகளுக்கு இரக்கத்தை கட்டளிடுவீராக, தயவை கட்டளிடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எளிதான பிரசவத்தை தருவீராக. இந்த நாட்களிலே தங்களுடைய மனதில் மிகுந்த சந்தோஷத்தோடு கூட அவர்கள் காணப்படுவார்களாக. ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே அவருடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கட்டும், கழி கூறட்டும். ஆண்டவரே அது நிமித்தமாக வளர்கிற பிள்ளையினை ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாவே மக்கு ஸ்தோத்திரம். திருமண காரியங்களை ஆண்டவரே ஒழுங்கு செய்து கொடுப்பீராக. தாவே மக்கு ஸ்தோத்திரம். அநேக நாட்களாக ஆண்டவரே ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் தருவீராக. ஒருவேளை நீங்கள் ஆண்டவரே இல்லை என்று சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை தருவீராக. ஜெபத்திற்கு பதில் தராவிட்டாலும் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, விடுவித்தாலும் விடுவிக்காவிட்டாலும் உமக்கு நன்றி, உமைத்தான் நாங்கள் ஆராதிப்போம் என்று சொன்னேன். சாத்ராக் மேஷாக் ஆபேதினகோ போல உங்களுடைய பிள்ளைகள் செபிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. ஆசீர்வதி தொடர்ந்து காத்துக்கொள்ளும், வழிநடத்தும், பரிசுத்தப்படுத்தும், மேன்மைப்படுத்தும், உயர்த்தும் ஐயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றியோடு ஸ்தோத்திரத்தோடு இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ள மேலே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமென்.